கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 37 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பருவமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை மேப்பாடி சூரல்மலா முண்டகையில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் இதுவரை 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இதில் இன்னும் ஏராளமானோர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிர்ச்சி தகவல்கள் வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது. இந்த நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை விரைந்து மீட்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உடனே எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். வயநாடு அடுத்த சூரல்மலா பகுதியில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த நிவாரண முகாமே அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஏராளமான வீடுகள் கடைகள் பள்ளிக்கூடம் போன்றவைகளும் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாகவும் வரும் தகவல்கள் மிகுந்த வேதனையை அளிப்பதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். இதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுமென ஆண்டவனை வேண்டுவதாகவும் இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.